அஸ்மத்குருபியோ நமஹ. திவ்ய தேச அனுபவத்தில் திருவரங்கத்தை அனுபவிச்சுருக்கோம். அதில் வந்து ஆழ்வார்கள் அனுபவித்த அரங்கன், அதில் தொண்டரடிப்பொழி ஆழ்வார் அவர் வந்து திருவரங்கனை மட்டுமே பாடினவர். திருப்பள்ளி எழுச்சி 10 பாசுரம், திருமாலை 45 பாசுரம், அதில் ஒரே ஒரு பாசுரம் சாம்பிள்க்கு. குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி, வடதிசை பின்புகாட்டி தென் திசை லங்கை நோக்கி, கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமாக கண்டு, உடலெனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே அப்படின்னு 19வது பாசுரம் திருமாலையில். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அரங்கனை அனுபவிக்கிறார், அரங்கனுடைய அழகை அனுபவிக்கிறார். அதாவது கடல் போன்ற நீல நிற நீலமேக ஷியாமலன், அழகன் அழகிய மணவாளன் மூலவர் ரங்கநாதன், கடல் போன்ற நிறம் வாய்ந்த என் தலைவன் அரங்கன், மேற்கு பக்கம் திருமுடியை வைத்து கிழக்கு பக்கம் திருவடிகளை நீட்டி, வடக்கு பக்கம் உள்ளவர்க்கு தன்னோட பின்னழகை காட்டி, தென் திசை தெற்கு பக்கம் இலங்கையை நோக்கி கொண்டு, அரவணையில் அந்த கண் வளரும் அழகு, அந்த அழகை பார்த்தா என் உடல் உருகுகின்றது, மனசு மட்டும் உருகலை உடலே உருகுகிறதா அவருக்கு. அவர் சொல்கிறார், என் செய்கேன் உலகத்தீரே, கடல் நிற கடவுள் எந்த அரவணை தீலுமாக கண்டே, அவர் படுத்திருக்கும் அந்த சயனக்கோலம் புஜங்க சயன அழகை கண்டு என் உடல் உருகுகிறதே, என்ன செய்வேன் உலகத்தீரே, உலக மக்களே நான் இதற்கு என்ன செய்வேன் அப்படின்னு தொண்டரடிப்பொடியாளர் கேட்குறார். பெரியவாச்சான் பிள்ளையோட அற்புதமான வியாக்கியானம். அவர் கேட்கலாம், என் செய்கேன் அரங்கனேன்னு கேட்கலாம், என் செய்கேன் பாகவதோத்தமா பாகவதர்களேன்னு கேட்கலாம், பக்தர்களை பார்த்து கேட்கலாம், உலக மக்களை உலகத்தீரேன்னு ஏன் கேட்குறார் அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளையோட ஆச்சரியமான வியாக்கியானம் என்னென்னா, நீங்கள்லாம் ஏதோ போய் சேவிக்கிறீங்கோ திரும்பி வந்துடுறீங்கோ வித்தவுட் கெட்டிங் எனி இம்பேக்ட், நீங்கள் ஒன்றுமே ஆகாத மாதிரி அப்படி உள்ளே போயிட்டு ஒரு 2 செகண்ட் பார்த்துட்டு வந்துடுறீங்க, உங்களுக்கு அது ஒன்றுமே ஆகலை, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் உடல் உருகிறது, அதனால் எப்படி உங்களால் அது மாதிரி தொடச்சி விட்டுண்டு வெளியில் வர முடியறது, என்னால் வர முடியலையே, என் மனமும் உடலும் உணர்வும் அப்படியே ஒன்றி போய் உருகுகிறதே அப்படின்னு தொண்டரடிப்பொடி ஆழ்வாரோட ஒரு சர்க்காசம் நம்ம மேலே. உங்களுக்கு மாத்திரம் எப்படிங்க ஒன்றுமே பண்ணாமல் வரீங்க, எனக்கு உடல் உருகுகிறதே அப்படின்னு கேட்குறார். திருப்பான் ஆழ்வாரம் ரொம்ப ஆச்சரியமான பாசுரம், லாஸ்ட் பாசுரம், 10 பாடல் தான் பாடியிருக்கார், கடைசி பாசுரம் அரங்கனை பற்றி. அந்த 10 பாசுரமும் அரங்கன் எதிரே அரங்கனுடைய அழகை கண்டு, திருவடியிலேருந்து ஆரம்பித்து திருக்கமலபாதம் வந்து என் கண்ணினுள்ளன ஒக்கின்றதேன்னு ஆரம்பித்து கடைசி பாசுரத்தில் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானே, அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணானே. என் அமுது, அந்த பெருமாள் வந்து அவருடையதான், என் அமுது அதை கண்ட கண்கள், கண்கள் வந்து என்னன்னு சொல்லலை, மீதி 9 பாசுரமும் அவர் வந்து கமலபாதம் வந்து என் கண்ணினுள் ஒக்கின்றதேன்னு முதல் பாசுரம், என் சிந்தை கவர்ந்ததுவே செய்யவாய் என் சிந்தை கவர்ந்ததுவேன்னு சொன்னார், ஆரமார்பு அடியேனை உய்ய கொண்டதேன்னு சொன்னார். இந்த மாதிரி அப்பெல்லாம் ஒவ்வொரு பாகத்துக்கும் என்னன்னு சொல்லிட்டு தன்னுடைய உடல் அவயவங்களை பற்றியும் மனசை பற்றியும் கண்களை பற்றியும் சொல்லப்போது என்னு சொன்னவர், கடைசி பாசுரத்தில் அவர் வந்து தன்னுடைய ஆத்மாவை பெருமாள் கிட்ட ஆல்ரெடி சமர்ப்பிச்சிட்டார், இப்போது அவருடைய கண்கள் வந்து அவர்கிட்டேருந்து பிரிந்து விட்டது, அதனால் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே, என் அமுதினை கண்ட கண்கள், கண்கள் தட் ஹாஸ் சீன் மை அமுதன் வில் நாட் சி எனிதிங் எல்ஸ்,
எவ்வளோ ஆச்சரியமான அனுபவம். திருப்பான் ஆழ்வார்கள் திருமங்கை ஆழ்வாரும் அதே போல் அனுபவிக்கிறார். அதை நாளை அனுபவிப்போம். அடியேன். அஸ்மன் குருபியோ நமக.